ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி உள்ளிட்டோருக்கு வெலிங்டன் ராணுவ மையத்தில் இன்று மரியாதை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ராணுவ விமானப்படை தளபதிகள் அஞ்சலி செலுத்துகின்றனர். முழு ராணுவ மரியாதையுடன் 13 பேரின் உடல்களையும் டெல்லி கொண்டு செல்ல ஏற்பாடு. டெல்லியில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இன்று மரியாதை. விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியை தேடும் பணி மும்முரம். கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்க உயர்மட்ட குழுவும் வருகிறது. ஹெலிகாப்டர் விபத்திற்கான காரணம் குறித்து வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக கண்டறியலாம் என நிபுணர்கள் கருத்து. ஒரு எஞ்சின் கோளாறு ஆனாலும் மாற்று எஞ்சின் மூலமாக இயக்க முடியும் எனவும் விளக்கம். ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது பற்றி பரபரப்பு தகவல். மரத்தில் மோதி கீழே விழுந்து நொறுங்கியதாக நேரில் பார்த்தவர்கள் விளக்கம். ஹெலிகாப்டர் கொழுந்துவிட்டு எரிந்ததால் விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று கிராம மக்கள் கண்ணீர். கூலி வேலைக்கு சென்றால் உயிர் தப்பியதாக தொழிலாளர்கள் உருக்கம். ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து பற்றி ராணுவம் விசாரணை. 10 பேர் கொண்ட விமானப்படை அதிகாரிகள் நேரில் ஆய்வு. ஹெலிகாப்டர் விபத்து குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று அறிக்கை தாக்கல். முப்படை தலைமை தளபதி உயிரிழப்பு குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளிக்கிறார். முப்படைகளின் முதல் தலைமை தளபதி என்ற பெருமையை பெற்றவர் விபின் ராவத். சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறித்த படிப்பில் எம்ஃபில் பட்டம் பெற்றவர். சர்வதேச அளவில் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்தது விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டர். வானிலை ரேடார், ஆட்டோ பைலட் வசதி உள்ளிட்ட பல நவீன சிறப்பம்சங்களை கொண்டது. முல்லை பெரியாறு அணை பலமாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல். எதிராக தொடரப்பட்ட வாக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.